ஓம் சக்தி இன்றைக்கு நாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த பூமி சுற்றி கொண்டு தான் இருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நாளையும் ஏன் ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு வருடத்தையும் கடந்து வந்துவிட்டு தான் இருக்கும் இப்படி நாம் கடந்து செல்ற இந்த காலகட்டத்தில் ஒரு நிமிடம் மட்டும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது நம்மை நினைத்ததை அடைய வேண்டும் என்றால் பிரம்ம முகூர்த்தத்தில் வேண்டுதல் வைக்க வேண்டும் என்று நாம் அனைவருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் ஆனால் இதை தவிர்த்து இன்னொரு சிறப்பு வாய்ந்த நேரமும் நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்போனால் போனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தை விட அதிசக்தி வாய்ந்த அந்த ஒரு நிமிடம்தான் இது அந்த நிமிடம் எப்பொழுது வரும் அந்த நேரத்தில் நம்ம விரும்பியதை அடையதற்கு நம்ம என்ன செய்யணும் என்பதை இந்த பதிவில் சொல்கிறேன் கேளுங்கள் இப்ப நம்ம பார்க்கிற இந்த ஒரு நிமிடம் பிரம்ம நேர கணக்கில் வராது இதை வந்து அமுத நேரம்னு சொல்லுவாங்க அதாவது அதிகால வேலையில் மூணு மணியிலிருந்து மூணு ஒன்று வர அதாவது ஒரு நிமிடம்தான் இந்த அமுத நேரம் இருக்கும் இந்த ஒரு நிமிடத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் மூணு மணிக்கு நாம் தியானத்தில் உட்காரணம்னா அதிகாலையில் மூணு மணிக்கு முன்னாடியே எழுந்து நம்ம முகத்தை எல்லாம் கழுவிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு பல் துளைக்கி விட்டு தியானத்திற்கு கிளம்பிடணும் அதாவது நாம் பிரார்த்தனை செய்வதற்கு தயாராகி விடணும் அதுக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் கிழக்கு பார்த்து அமர வேண்டும் பூஜை அறையில் உட்காரணும் என்ற கட்டாயம் கிடையாது பூஜை அறையில் உட்கார்ந்து செய்தால் மிகவும் சிறப்பு அப்படி இல்லை என்றால் உங்கள் வீட்டில் எங்கே வேண்டுமானாலும் அமரலாம் ஆனால் கிழக்கு திசை பார்த்து உட்கார வேண்டும் இப்பொழுது தியான நிலைக்கு வந்துவிட்டீங்க மனதை ஒருநிலைப்படுத்த இந்த ஒரு நிமிடத்தில் உங்களுக்கு தேவையானதை இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள் மனதை அமைதியாக வைத்து உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் அதை இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் கேட்க வேண்டும் உங்களுடைய வேண்டுதல் சரி வேலைக்காக இல்லை குழந்தை பாக்கியத்திற்காக அல்லது வருமானத்திற்காக திருமணத்திற்காக உடல்நிலை சரியாக வேண்டும் கடன் பிரச்சை தீரனும் இப்படி என்ன வேண்டுதலாக இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்தில் ஒப்படைத்துவிட்டு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உச்சரித்து தியானம் செய்ய வேண்டும் ஒரே ஒரு நிமிடம்தான் இருக்குது ஏனென்றால் இந்த அமுத நேரம் ஒரு நிமிடம் மட்டும்தான் இருக்கும் அந்த ஒரு நிமிடத்திற்குள் உங்கள் தியானத்தை முடிக்க வேண்டும் ஒருவேளை இந்த தியானத்தை முடித்து விட்டீங்க மூணு மணிக்கே எழுந்து இந்த தியானத்தை முடித்து விட்டேன் அதற்கு அப்புறம் நான் தூங்கலாமா என்று கேட்டால் நீங்கள் தியானத்தை முடித்துவிட்டு தாராளமாக தூங்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இதேபோல் நீங்கள் தினந்தோறும் மூணு மணிக்கு எழுந்து இந்த அமுத நேரத்தில் உங்கள் வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்திற்கு தெரிவிக்கும் பொழுது உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் உடனே உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் வரலாம் ஒரு நிமிடத்தில் எப்படி என் வேண்டுதலையும் சொல்லிவிட்டு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தையும் உச்சரிக்க முடியும் அப்படி என்று நீங்கள் கேட்டால் மூன்று ஒன்றுக்கு சொல்ல போறீங்கன்னா முன்னாடியே எழுந்து தயாராகி விடணும் நீங்கள் எந்த பூஜையும் செய்ய வேண்டாங்க குளிக்க வேண்டாம் பல் விட்டு கை கால் முகத்தை கழுவிட்டு தியான நிலையில் உட்காருங்க இப்போ மூணு மணி ஆரம்பிக்க போகிறீங்கன்னா ஒரு ரெண்டு ஐம்பதுக்கு இல்லை ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கே உங்கள் வேண்டுதலை சொல்ல ஆரம்பிச்சிடுங்க இந்த மூன்று ஒன்றுக்கு நீங்கள் என்ன சொல்ல வேண்டியால் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை மட்டும்தான் சொல்லணுங்க மூணு ஒன்றுக்கு கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லணும் இப்படி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அமுத நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் உங்கள் மனதில் நம்பிக்கையை வச்சுக்கிட்டு முயற்சி செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓம் சக்தி